உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பொதுவாக ஒரு படத்தின் படப்பிடிப்பு முடிந்து அடுத்த படம் வெளியான பிறகுதான் அடுத்த படத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான படப்பிடிப்பில் உச்ச நடிகர்கள் கலந்து கொள்வார்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் அஜித் உள்ளிட்ட நடிகர்கள் இந்த பாணியை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரு படம் முடிவடைந்து வெளியாகும் வரை அடுத்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வெளிவராது. தளபதி விஜயின் படங்களுக்கு தென்னிந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்கு. ஆனால் அவர் நடித்த படங்களை பற்றிய செய்திகளை ரசிகர்கள் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் அவரின் அடுத்தடுத்த படங்களை பற்றிய அப்டேட்கள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவரின் அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கு. அப்படி இருக்க விஜய் 64 படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்க இருக்கு. தற்போது இயக்குனர் அட்லி இயக்கத்தில் பிகில் படத்தில் விஜய் நடித்துட்டு இருக்காரு. இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் அமைஞ்சிருக்கு. படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. தீபாவளிக்கு திரைக்கு வருவதற்காக படக்குழுவினர் மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தொடர்பான முக்கிய காட்சிகள் எக்மோர் ரயில் நிலையம் போல பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டு இருக்கு. கடந்த வாரம் பைக் சேசிங் காட்சிகள் வட சென்னை பகுதிகளில் படமாக்கப்பட்டது. படத்தின் மற்ற நடிகர்கள் தங்களது காட்சிகளை முடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் கதிர் தனது ஷூட்டிங் காட்சிகளை முடித்துவிட்டு நெகிழ்ச்சியான ஒரு பதிவை ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இன்னும் பிகில் படத்தின் படப்பிடிப்பு முழுமையடையாத நிலையில் விஜய் 64 படத்தை பற்றிய அறிவிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கு. மாநகரம், கார்த்தி நடித்த கைதி படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் விஜயின் 64வது படத்தை இயக்குவார் என்ற தகவல் உறுதியாகி இருக்கு. நெருங்கிய உறவினர் தயாரிக்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அவர்களுடன் தளபதி விஜய் இருக்கும் புகைப்படமும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் படக்குழுவினர் இருக்கும் படமும் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். வரும் செப்டம்பர் மாதம் படத்தில் விஜய் தொடர்பில்லாத காட்சிகளை படமாக்க படப்பிடிப்பு தொடங்க இருக்காம். விஜய் பிகில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. 2020 கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே அட்லி இயக்கத்தில் தெரி திரைப்படத்தை தமிழ் புத்தாண்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தளபதி விஜயும் அட்லியும் முதல் முறை கூட்டணி வைத்த படம் தெரி. லோகேஷ் கனகராஜ் தளபதியுடன் முதல் முறை கூட்டணி வைப்பதால் அதனை பின்பற்றியே தமிழ் புத்தாண்டுக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இனி வரும் காலங்களில் வருடத்திற்கு 2 படங்களில் நடிக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் அதனால்தான் பிகில் திரைப்படம் முடியும் முன்னே கதையை கேட்டு கால் ஷீட் கொடுத்திருப்பதாகவும் விஜய் தரப்பில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. தீபாவளியை கொண்டாட விஜய் ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த வருடத்தில் தளபதி விஜயின் 2 படங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்த வருட தீபாவளிக்கும் படத்தை கொடுப்பதற்கு தளபதி விஜய் தயாராகி வருவதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதனால் தளபதி 65 படத்தை யார் இயக்குவது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கு. இயக்குனர் சங்கர் இந்தியன் 2 பாகத்தை அடுத்த வருடம் முழுக்க எடுக்க இருக்காரு. அதனால் சங்கருடன் தளபதி விஜய் 2021 தான் இணைவார் என தெரியுது. இதற்கு முன் வேறு யாராவது ஒரு இயக்குனர் இயக்க வாய்ப்பு இருக்கலாம்.